இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் பப்ளிக் என்ன கிளாஸ் வச்சுக்கலாம் பப்ளிக் கிளாஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் இந்த டெஸ்க்டாப்பில் பப்ளிக் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் சிஸ்டம் டாட் வேறு எதுவுமே பண்ணல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் பவர் ஆன் பவர் ஆன் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்டருக்கு போனால் டெஸ்க்டாப்பை தொட்ட உடனே கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும் ஆன் பண்ணிடும் இப்படி மாதிரி ஒரு பிளானில் இப்படி ஒன்று பண்ணிக்கிறேன் ஓகே இது பார்ட் ஒன் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது பார்ட் டூ ஆனால் நான் டெஸ்க்டாப் வாங்கலை லேப்டாப் தான் வாங்கியிருக்கேன் பப்ளிக் கிளாஸ் லேப்டாப் எக்ஸ்டென்ஸ் டெஸ்க்டாப் இது உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ நான் பப்ளிக் லேப்டாப் ஓகே பப்ளிக் லேப்டாப் லேப்டாப்பை ஆன் பண்ணணும்ல இப்போ லேப்டாப்பை ஆனும் பண்ணலாம் லேப்டாப்பை சார்ஜும் பண்ணிக்கலாம் இப்போ டெஸ்க்டாப்னால் எனக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை அதனால் சார்ஜும் நான் பண்ணிக்கலாம் லேப்டாப்பை எப்போ ஆன் பண்ணாலும் நான் அப்போ வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங்கில் இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்தது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் என்கிட்ட இருக்கிறது லேப்டாப் இப்போ லேப்டாப்பில் நான் வந்து லெனோவா லேப்டாப் வச்சுருக்கேன் ஈக்குவல்ஸ் டு நியூ லேப்டாப் அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் தெரியுமோ அந்த சந்தேகம் சொல்கிறேன் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் என்ன சந்தேகம்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் லேப்டாப்போட ஆப்ஜெக்ட் தானே சார் லேப்டாப் தான் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் லேப்டாப்போட ஆப்ஜெக்ட் மட்டும் தானா டெஸ்க்டாப்க்கும் அப்ளிகேபிள் ஆகும் ஆ ஏன் டெஸ்க்டாப்க்கும் அப்ளிகேபிள் ஆகும் ஏன்னா எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் நைஸ் ஸ்டைல் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்போ எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணால் இது சைல்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸே ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சரி அப்போ நான் இதை இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன் அப்படியே இந்த கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன் பப்ளிக் கிளாஸ் டெஸ்க்டாப் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் பண்ணலை இதை சேவ் பண்ண போகிறேன் டாக்குமெண்ட்ஸ் ஜாவா டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் டாட் ஜாவா சேவ் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதையும் சேவ் பண்ண போகிறேன் ஜாவா லேப்டாப் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன் ரெண்டையுமே சேவ் பண்ணிட்டேன் இப்போ கம்பைல் பண்ண போகிறேன் கம்பைல் பண்ணுவோமா எங்கே இருக்குன்னு அந்த லொக்கேஷன் போய்க்கலாமா சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா ஜாவா சி டெஸ்க்டாப் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா என்னங்க நாட் அ ஸ்டேட்மெண்ட்டா ஐயோ கோட்ஸ் எங்கேயே கொடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் தப்பு தானே ஓகே அதனால் எரர் காமிக்குது லேப்டாப் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு இப்போ எனக்கு என்ன சந்தேகம் இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கால் ஆகுமே அது என்னது இப்போ என்னோட சந்தேகம் என்ன தெரியுமா இப்போ இது எத்தனை கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸுக்கா ரெண்டு கிளாஸுக்கா ரெண்டு கிளாஸுக்குமே அப்போ ரெண்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுமா ஏன்னா இதான் ரெண்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆச்சே இது எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டோ அந்த கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் ஓகே அப்போ இதுக்கும் இது ஆப்ஜெக்ட் இதுக்கும் இது ஆப்ஜெக்ட்னா ரெண்டு கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுமா ஆகணுமா என்ன சொல்றீங்க கௌதம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆகுமா ஆகாதான் தெரியல ஆனால் ரெண்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்னா ரெண்டு கிளாஸுக்கும் பண்ணணும் ஆகுதா ரெண்டு கிளாஸுக்கும் ஆகுதா பவர் ஆன் எங்கே இருக்குது பேரண்ட் கிளாஸில் இருக்குது
லேப்டாப்பில் என்ன இருக்குது? சார்ஜுன்னு இருக்கு. ரெண்டு கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுது. இது புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போது இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போது ரீவிசிட்டிங் கன்ஸ்ட்ரக்டர். அதனால தான் சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த ஏரியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா தலைவலிக்கும், ஐயோ இவன் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பேசி கொள்கிறானே அப்படின்னு தோணும். அதில் தப்புன்னு இல்லை. ரீவிசிட்டிங் வந்து நிறைய இடத்துல நடக்கும். இப்போ என்னோடய டவுட் என்னங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா என்ன நடக்கும்? எரர் காமிக்குமா? இந்த கன்ஸ்ட்ரக்டரை டெலிட் பண்ணிடுவோம். எரர் காமிக்குமா? இங்கே கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, பேரண்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னு எரர் காமிக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குங்களா சார்? வெரி நைஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதனால் எரர் காமிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். வேணால் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம், சேவ் பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி டெஸ்க்டாப் டாட் ஜாவா, ஒன்றும் எரர் இல்லை. எரர் இல்லைனாலே பிரச்சனை இல்லை. லேப்டாப் டாட் ஜாவா, இப்போ ஜாவா லேப்டாப், ஒன்றும் எரர் காமிக்கலை, சார்ஜுன்னு வந்துருச்சு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? இப்போ திரும்ப இந்த இடத்துல பழைய கன்ஸ்ட்ரக்டரை வச்சிட்றேன். சரியா, இப்போ என்னோட லேப்டாப் கிளாஸுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இது என்னோடய எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுமா இல்லை புது கன்ஸ்ட்ரக்டர் கேட்குமா? இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இது இப்போ ஜீரோ ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்டா, பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் காலிங்கா? பேராமெட்ரைஸ்ட் காலிங். அப்போது இந்த இடத்துல போய் கொடுப்போம். அப்போ கண்டிப்பாக எரர் காமிக்கும், அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். எப்படி? பப்ளிக் லேப்டாப் ஸ்ட்ரிங் பிராண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு பெருசாக எதுவும் பண்ணலை, எம்டியாகவே விட்டுட்டேன் இப்போதைக்கு. வேணா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிராண்டை வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலை, சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு இப்போ கிளியர் பண்ணிடுவோம். இப்போ ஜாவா சி டெஸ்க்டாப் டாட் ஜாவா, ஓகே ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா லேப்டாப் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், பவர் ஆன் சார்ஜ், பவர் ஆன் டெல். இந்த அவுட்புட் புரியுதா? கீழே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டும் எந்த ஆப்ஜெக்டும் லேப் டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லேப் டூ ஆப்ஜெக்டும் போய் பவர் ஆன் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இப்போது இந்த லேப்டாப் லெனோவா ஈக்குவல்ஸ் டு நியூ லேப்டாப்னு கொடுத்துட்டீங்க லைன் நம்பர் 13. அப்போது இது போய் முதல்ல பேரண்ட் கிளாஸில் இருக்கிற, இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போய் முதல்ல பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த பவர் ஆன்கிறத கால் பண்ணிச்சு, அப்புறமா இந்த சார்ஜுங்கிறத பிரிண்ட் பண்ணிச்சு. அதை தான் அவுட்புட்டில் பார்க்குறீங்க, பவர் ஆன் சார்ஜுங்கிறத பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கு? அதுவும் போய் இந்த பவர் ஆனை கால் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட
child class la ipdi or constructor create panni inda edathila keela engayad eludhi vechukuren inda edathila vechirkinga appdinu vechukonga aduvum poi inda lab 2 um poi inda power on call pannirukku adoda sendu inda constructor ayum call pannirukku அதனால தான் நீங்க லேப் 2 க்கும் பவர் ஆன்ங்கற அவுட்புட்டையும் இந்த இடத்துல டெல்ங்கற அவுட்புட்டையும் நீங்க பாக்குறீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா சானா அந்த கன்ஸ்ட்ரக்டர் நோ ஆர்கியுமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான ஆமா நோ ஆர்கியுமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான அப்போ எப்படி சொல்றது ஆ சோ சூப்பர் கிளாஸ்ல வேற கன்ஸ்ட்ரக்டர் இல்லனா நோ ஆர்கியுமென்ட் கன்ஸ்ட்ரக்டர கால் பண்ணு ஓகே சூப்பர் கிளாஸில் வேறு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை எடுத்துக்கும் இப்போது என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சூப்பர் கிளாஸில் இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியே சோபனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீங்கள் கேட்டது ஆ எஸ் சார் இப்போ இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன் என்ன கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் டெஸ்க்டாப் ஸ்ட்ரிங் பிராண்ட் அப்படின்னு இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ண போகிறேன் இப்போது எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுங்கிறது தெரியலை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிராண்ட் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ண போகிறேன் எங்கேருந்து சூப்பர் கிளாஸ்லேருந்து சூப்பரில் ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த பிராண்டுங்கிறத இங்கே கொடுக்க போகிறேன் செமிகோலன் வச்சாச்சு இப்படி கொடுத்தாச்சு இப்படி கொடுத்தாச்சு இப்போது சூப்பர் கிளாஸில் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது சைல்டு கிளாஸ்லேயும் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சைல்டுலேயும் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது சூப்பர்லேயும் ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இப்போ இதை கொண்டு போய் நான் கொடுக்க போகிறேன் எங்கே சூப்பர் கிளாஸில் சூப்பர் கிளாஸ் எங்கே இருக்குது டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்குது இங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறேன் எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா என்னோடய இந்த லேப் 2 இந்த லெனோவா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை இந்த லேப் 2 எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் இப்போ இங்கே எழுதியிருக்கிற இந்த லேப் 2 ஏன்னா இங்கே ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இப்போ லெனோவா பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அது இது இந்த கன்ஸ்ட்ரக்டர் பவர் ஆன்கிறதையும் இந்த சார்ஜுங்கிறதையும் தான் கால் பண்ணும் இங்கேயும் ஜீரோ ஆர்குமெண்ட் இங்கேயும் ஜீரோ ஆர்குமெண்ட் பிரச்சனை இல்லை இந்த லேப் 2 கன்ஃபார்மாக இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை இந்த ரெண்டில் இதையா இல்லை இதையா எதை கால் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அது எதை கால் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் சரியா இப்போது லேப்டாப் டெஸ்க்டாப்பில் போயிட்டு இப்போ டெஸ்க்டாப்பில் நல்லா பாருங்கள் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் லேப்டாப் நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது ஒரு ஆப்ஜெக்ட் நோ ஆர்கியூமெண்ட் ஆப்ஜெக்ட் பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பையும் சேவ் பண்ணுறேன் இங்கே போகிறேன் கம்பைல் பண்ண போகிறேன் ஜாவா சி டெஸ்க் டாப் டாட் ஜாவா ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா ஜாவா லேப்டாப் எது காலாயிருக்கு சூப்பர்னு கொடுத்து ஒன்று பிராண்டை பிரிண்ட் பண்ணிங்கல்ல அது காலாயிருக்கா ஆகலை நம்ம என்ன நினச்சோம் ஆகுமோன்னு நினச்சோம் ஒருவேளை இந்த லேப்டாப் 2 இங்கே பேராமெட்ரைஸ்டை கால் பண்ணுதில்ல அப்போ இங்கேயும் பேராமெட்ரைஸ்டை கால் பண்ணுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது ஆனால் அது நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுது அப்போ இதிலேருந்து நமக்கு தெரிகிறது பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அதாவது பேராமெட்ரைஸ்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணும் டிஃபால்ட்டாக அது நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணும் புரியுதா இல்லை இல்லை நீ வந்து நான் சொல்கிற கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணணும் நீ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மனசுக்குள்ளே இல்லையே இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணாதானே நல்லாயிருக்கும்
அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. அதுக்கு சாய்ஸ் உண்டான்னு கேட்டால் அதுக்கு சாய்ஸ் உண்டு. எப்படி? உங்களோட கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு இங்கே பாருங்கள், இது இந்த லேப் டூ இருக்குல்ல, இந்த லேப் டூ இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுதா? இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு லேப் டூ இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல போயிட்டு முதல் வரியில் சூப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து பிராண்ட் அப்படின்னு கொடுத்துரு. இப்போ தான் நம்ம சூப்பர் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையவே சூப்பர் படித்தோம், இப்போ தான் சூப்பர் ஆஃப்ங்கிற வார்த்தையவே படிக்கிறோம். இப்படி சூப்பர் ஆஃப்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா, சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுன்னு அர்த்தம். எக்ஸ்பிளிசிட் கால். கன்ஸ்ட்ரக்டர் இது வரைக்கும் இம்ப்ளிசிட் கால், அதான் இவர் எழுதியிருந்தார் அபிஷேக் அவரோட பிளாகில், அதான் எழுதியிருந்தார் இம்ப்ளிசிட் கால் அப்படின்னு எழுதியிருந்தார். எங்கள் மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு கம்பேரிசன் டேபிளில் அப்படி தானே எழுதியிருந்தீங்க. கம்பேரிசன் டேபிள் எடுத்து பார்த்தோன்னா கம்பேரிசன் டேபிளில் கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தட் எங்கேயோ ஒரு இடத்துல இன்வோக்ட் இம்ப்ளிசிட்லி இன்வோக்ட் எக்ஸ்பிளிசிட்லின்னு எழுதியிருந்தார். கரெக்டு தான், மெத்தடை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிசிட்டாக கால் பண்ணுவீங்க. ஆனால் இம்ப்ளிசிட்டாக மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணலாம். அந்த எக்ஸ்பிளிசிட் கால் தான் சூப்பர். சூப்பர் கிளாஸில் உள்ள கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கான கீவேர்ட் சூப்பர் பிராக்கெட்ஸ். அதை சூப்பர் பிராக்கெட்ஸ்னு வாசிக்க மாட்டாங்க, சூப்பர் ஆஃப் அப்படின்னு வாசிப்பாங்க. அவ்வளோதான், சூப்பர் ஆஃப் பிராண்ட். இப்போ இந்த பிராக்கெட்டில் நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எது? இதுதான். கால் ஆகுதா, எரர் காமிக்குதா, என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் அங்கே பண்ணினதை இங்கே வந்து பண்ண போகிறேன். எங்கே என்னோடய லேப்டாப் இருக்கா? இந்த லேப் டூ இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணும். இங்கே போயிட்டு சூப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து பிராண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். இதை சேவ் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி டெஸ்க்டாப்பில் எதுவும் மாற்றினேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா லேப்டாப் சூப்பர் டெல் கால் ஆயிருக்கா? முந்தின அவுட்புட்டில் பவர் ஆன் வந்திருக்கு, இப்போ சூப்பர் டெல் வந்திருக்கா? இது உங்களுக்கு யாருக்காவது புரியாமல் இருக்கா? இதில் ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? யாருக்கு ஏதாவது க்வெஸ்டின் இல்லை? இதை எனக்கு ஒரு தடவை திரும்ப சொல்லுங்கள், ரொம்ப குழப்பமாக இருக்குது. இப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு? ஓகே சார். ஓகே, அப்போ இப்படி எக்ஸ்பிளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியுமா? ஆமாம், எக்ஸ்பிளிசிட்டாக தான் கால் பண்ணியிருக்கோம், சூப்பர் ஆஃப்னு கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். ஒன்றே ஒன்று இதில் மறக்காமல் இருக்கிறது, இந்த எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறீங்கன்னா அதை உங்களோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேருந்து கால் பண்ணும்போது அது முதல் வரியாக இருக்கணும். இதை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது வரி மூணாவது வரியாக கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன், கம்பைல் பண்ண போகிறேன். அதுவே சொல்லிடும், இல்லை இல்லை கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறீங்கன்னா முதல்ல கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணணும், நீங்கள் எதுக்கு அது பண்ணாமல் மெத்தடெல்லாம் எரர். கால் டு சூப்பர் மஸ்ட் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர். ஏன் நீங்கள் எதுக்காக எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறீங்க? அந்த ஆப்ஜெக்டை வச்சு முதல்ல ஏதோ ஒரு வேலை நடக்கணும், அந்த செட்டிங்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு அடுத்தடுத்த வேலைக்கு போகிறீங்க. அப்போது நீங்கள் சும்மா விட்டிங்கன்னாலே அது சூப்பர் கிளாஸில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடணும், அதுக்கப்புறம்தான் அதுக்கு கீழே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். இதை இடம் மாற்றி எழுதக்கூடாது. சரி,
இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு? இதுதான் சூப்பர் ஆஃப். இப்போ இவங்க எழுதின கோடை போய் இவங்க வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க. என்ன டவுட் கேட்குறாங்க? எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இட் கேன் ஹாவ் லாஜிக் இன்க்ளூடிங் சூப்பர் கால்ங்கிறது என்னன்னே எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது இன்விசிபிள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா? கிளாஸ் வித்தவுட் எனி கன்ஸ்ட்ரக்டர், அதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரி, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் தான் இங்கே நீங்கள் எழுதியிருக்கீங்க. எது? இந்த லேப்டாப். இங்கே காமிக்கிறேன், உங்கள் சோபனா எழுதியிருக்கிறதுல கன்ஸ்ட்ரக்டர் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிற. இப்போ இந்த அவங்க எழுதியிருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுதான் பண்ணுறோம். நல்ல பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கேன், அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நல்ல பாயிண்ட். இப்போ இதுதான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சும்மாவே இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அதனால தான் நீங்கள் அவுட்புட்டில் பவர் ஆன்கிறதையும் பார்க்குறீங்க, சார்ஜுங்கிறதையும் பார்க்குறீங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல சேவ் பண்ணி காமிச்சிட்றேன். சேவ் பண்ணி இதை கம்பைல் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போது அவுட்புட் பார்க்குறோம்ல, ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா. ஓகே, ஜாவா லேப்டாப் அப்படின்னு கொடுத்தா இந்த பவர் ஆன்னு கால் ஆகுது, அதுக்கப்புறம் தானே சார்ஜ் வருது. அப்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே பவர் ஆன் முதல்ல கால் ஆகுது, அதுக்கப்புறம் தான் சார்ஜ் வருது. அப்போது இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சும்மாவே சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. நீங்கள் கால் பண்ணணும்னு தேவையில்லை, எக்ஸ்ப்ளிசிட்டாக நீங்கள் சொல்லணுங்கிற தேவையில்லை, அதுவாகவே சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது அப்படின்னு தான் இந்த பாயிண்ட். எந்த பாயிண்ட்? இட் கேன் ஹாவ் லாஜிக் இன்க்ளூடிங் சூப்பர் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. இல்லை இல்லை, எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ இந்த இந்த இது வந்து இதுவும் கால் பண்ணுது, இதுவும் கால் பண்ணுது, இதுவும் கால் பண்ணி தான் நீங்கள் முதல் தடவை அவுட்புட் பார்க்கும்போது இந்த பவர் ஆன் வந்து லேப் டூக்கும் பார்த்தீங்க. இல்லை இல்லை, எனக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு நான் சொல்கிறேன், அதை கால் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சூப்பர் ஆஃப்னு ஒன்று எக்ஸ்ப்ளிசிட்டாக கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் கேட்குற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இந்த பாயிண்ட் யாருக்கும் புரியலையா? ஏதாவது குழப்பமாக இருக்கா? எது ஒருன்னா சொல்லுங்கள். அப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸ்ப்ளிசிட்டாக கால் பண்ண முடியுமா? முடியும். எப்படி? சூப்பர் ஆஃப்னு கொடுத்து கால் பண்ணலாம். அப்போ அடுத்த டவுட் வந்துருமே, சூப்பர் ஆஃப்னு கொடுத்து கால் பண்ணுறது சரி, அப்போ சூப்பர் ஆஃப்ங்கிறதுல இந்த இடத்துல சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நான் ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்து இங்கேயும் ஒரு ரெண்டு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருந்தா அது கால் ஆகுமா? ஆகும். சரி, இப்போ எனக்கு வேறு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வருது தெரியுமா? நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸ்ப்ளிசிட்டாக கால் பண்ணலாமான்னு கேட்டால், ஆமாம் கால் பண்ணலாம், சூப்பர் ஆஃப்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸ்ப்ளிசிட்டாக கால் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் சூப்பர் ஆஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி சைல்டு கிளாஸ்லேருந்து தானே கால் பண்ண முடியும். சேம் கிளாஸ்லேயே நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியுமா? அதுதான் க்வெஸ்சன். இப்போ பாருங்கள், என்னோடய க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ அங்கே லேப்டாப் டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணோம். இப்போ எப்படி பண்ணுறேன்னா, பப்ளிக் கிளாஸ் மொபைல் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ், மொபைல் ஷோரூம் இல்லை மொபைல் ஷாப் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கலாம். அப்படி மெயின் மெத்தட் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிங் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மொபைல் ஷாப்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், மொபைல் ஷாப். சரியா, மொபைல் ஷாப்பில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது? ஒருத்தர் வந்து ஒரு மொபைல் வாங்குறார், மொபைல் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குறாரு. ஏதோ சாதாரண ஒரு மொபைல் வாங்குறார். சாதாரண மொபைலுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது, நீங்கள் வாங்கினீங்கன்னா எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்க்யூ, வெல்கம் டு அவர் ஷாப், தேங்க்யூ யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ், இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் அவர் கையில் எடுத்தாலே ஓகே சார் வீல் அவர் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? வெல்கம் டு அவர் ஷாப். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்,
அப்படின்னு ஏதோ அந்த கடையில் நிற்கிற ஒருத்தர் நமக்கு அந்த மொபைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுல. உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே தெரியும் இல்லையா? இப்போ இப்படி ஒரு கிளாஸை சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுவோமா? சேவ் பண்ணுறேன். என்னென்னு மொபைல் ஷாப் அப்படின்னு இதை சேவ் பண்ணுவோம். மொபைல் ஷாப்னு சேவ் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஜாவா சி மொபைல் ஷாப். மொபைல் ஷாப் டாட் ஜாவா கம்பைல் பண்ணியாச்சு. ஜாவா மொபைல் ஷாப் வெல்கம் அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு. இந்த அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இன்னொருத்தர் வர்றாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அவர் ஒரு பெரிய மொபைல் வாங்குறார். விலை கூடின மொபைல் ஏதோ ஒன்று வாங்குறாரு. அப்படி விலை கூடின மொபைல் வாங்கினா நீங்கள் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இந்த இடத்துல இன்டீஜர் டிஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். அந்த 5% டிஸ்கவுண்ட்டை அவர்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்கிறது? இதை எப்படியே எழுதி, சார் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும் உண்டு, இன்டீஜர் டிஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அந்த டிஸ்கவுண்ட் என்னங்கிறத சொல்கிறோம். இதில் எதுவும் தப்பு இல்லையே, இப்படி எழுதியிருக்கிறதுல தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இது இங்கே யூஸ் பண்ணியாச்சு, இதை சேவ் பண்ணியாச்சு. ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர், ரெண்டு ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மொபைல் 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். சரி, இதையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ எந்த தப்பு இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் இதை போய் கம்பைல் பண்ண போகிறேன். ஜாவா சி மொபைல் ஷாப் டாட் ஜாவா, ஜாவா மொபைல் ஷாப். முதல்ல வந்தவருக்கு வெல்கம்னு மெசேஜ் கொடுத்தாச்சு, அடுத்து வந்தவருக்கு 5% டிஸ்கவுண்ட்டுன்னு மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ என்னோடய கேள்வி, 5% டிஸ்கவுண்ட்டில் ஒருத்தர் வாங்க வந்தார்ல, அவரை வெல்கம் பண்ண வேண்டாமா? முதல்ல வந்தவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல, டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா மட்டும் வெல்கம்னு சொல்லுவீங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தா உனக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேனே, உனக்கெலாம் எதுக்கு வெல்கம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லை? கரெக்டாக ரெண்டு பேரையும் ஒன்றா தானே டிஸ்கவுண்ட் கொடுக்குறது கொடுக்காது, அது வேறு. ட்ரீட் பண்ணுறது ரெண்டு பேரையும் ஒன்றா தானே ட்ரீட் பண்ணணும். அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரை என்னால் கால் பண்ண முடியுமா? எதுக்கு? டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போதும் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அப்படின்னா பண்ண முடியும். எப்படி பண்ணுறது? இந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குது? இதே கிளாஸில் இருக்குது. அப்போ இதே கிளாஸ், இந்த கிளாஸ் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? திஸ் கிளாஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல திஸ் என்ன, எத்தனை ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே பாஸ் பண்ணல. அப்போ அப்படியே போட்டுக்கோங்க. ஒருவேளை ஆர்கியூமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்ம அந்த வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. எக்ஸ்பிளிசிட் கால் ஆஃப் சேம் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். இத சேவ் பண்றேன். சரி சார், டவுட் சார், சொல்லுங்க. சரி, இப்போ திஸ்ல வந்து மல்டிபிள் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அது பண்ணுவோமா? அடுத்து பண்ணுவோம். 2 டைம்ஸ் கமா இல்ல கமா அப்படிச்சு? ஆ, கமா 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 கொடுத்து பண்ணனும். அடுத்து பண்ணுங்க. ஓகே சார். எனக்கு எக்ஸ்பிளிசிட்க்கு இம்ப்ளிசிட்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. எக்ஸ்பிளிசிட்ங்கிறது நம்ம கால் பண்ணுறது, இப்போ மெத்தடெல்லாம் கால் பண்ணுறீங்கல்ல, அதான் எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்னா உள்ளேயே. இப்போ நான் இந்த இடத்துல எந்த கன்ஸ்ட்ரக்டரையாவது கால் பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுவாகவே கால் பண்ணுது இல்லை கன்ஸ்ட்ரக்டரை, அதுதான் இம்ப்ளிசிட். ஓகே சார். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எக்ஸ்பிளிசிட், அது தானே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது இம்ப்ளிசிட். இப்போ இதை போய் ஜாவா சி மொபைல் ஷாப் டாட் ஜாவா. ஓகே, ஜாவா மொபைல் ஷாப் வெல்கம். அவருக்கு ஒரு வெல்கம் போட்டாச்சு. யாருக்கு? விலை குறைஞ்ச மொபைல் வாங்க வந்தவருக்கு.
அஞ்சு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அவருக்கும் வெல்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு அஞ்சு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். அப்போ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டோம் ரெண்டு பேரையும். இதுதான் எக்ஸ்பிளிசிட் கால், ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறது. இல்லை இல்லை எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண வேண்டாம், நான் இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் அது இவர் என்ன கேட்குறாரு, இப்போ நீங்கள் திஸ்ஸில் ரெண்டு மூணு ஆர்குமெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படி கன்ஸ்ட்ரக்டர் இருக்க வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். இவர் அதான் கேட்குறாரு, ஒருவேளை ரெண்டு மூணு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதில் ரெண்டு மூணு ஆர்குமெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன கேட்குறாரு, ப்ரைஸும் என்னன்னு சொல்லுங்கள், ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் என்னன்னு சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட் போக ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள். இப்படி இருந்துச்சுன்னா அப்போ நான் ப்ரைஸ் இந்த இடத்துல சொல்லிடுறேன், நீங்கள் வாங்குகிற மொபைல் 10,000 ரூபா, உங்களுக்கு 5%, 5%னா எவ்வளோங்க, 500 ரூபாவா, 500 ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல அவரோட ப்ரைஸ் என்ன, அவரோட ஆக்சுவல் ப்ரைஸ், ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு, கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், இப்படி ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்படி என்னோட கிளாஸை மாற்றுறேன். இப்போ என்னோடய கிளாஸ் வந்து இப்போ இப்படி மாறுது. இதையே காப்பி பண்ணிக்கலாமா? இதில் மொபைல் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் இது தேவையில்லை, சும்மா வச்சுருக்கேன். இங்கே மொபைல் 2 வச்சாச்சு, இப்படி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கட்டும். இப்போது இதை சேவ் பண்ணியாச்சு. இதில் திஸ் டாட்னு எதையும் கால் பண்ணலை, தேவைப்பட்டால் திஸ்ன்னு கால் பண்ணலாம். ஆனால் இப்போ இவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் திஸ்ஸு 0 ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க, ஒருவேளை திஸ்லேருந்தே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது எப்படி? இந்த மொபைல் 1 வாங்க வந்திருக்கார்ல, மொபைல் வாங்க 1 வாங்க வந்தவர்கிட்ட உங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம தான் சொல்கிறோம் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாதுங்க, இதுவே ரொம்ப சீப்பான மொபைல், ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே அவர் கேட்குறாரு, ஓகே, வெல்கம் பண்ணுறவர்கிட்ட அவர் கேட்குறாரு, ஓகே அப்போ நான் ஒரு 8,000 ரூபா கொடுக்குறேன், 8,000 ரூபா கொடுத்தா நீங்கள் எனக்கு ஒரு 400 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா, 5%? ஏன்னா நானும் காஸ்ட்லியாக மொபைல் வாங்குகிறேன், ஒரு 8,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சாருனா அவர் இப்படி கால் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. இப்போதைக்கு இந்த திஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த திஸ்ஸை படிச்சிட்டோம் அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து மேலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர், அவர் ரெண்டு ஆர்குமெண்ட் இருந்தால் இப்படி கமா கொடுத்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஜாவா சி மொபைல் ஷாப் டாட் ஜாவா, ஜாவா மொபைல் ஷாப், 7,600 ரூபா வந்துருச்சா நமக்கு, 7,600 ரூபாயும் வந்து வெல்கம்ங்கிற மெசேஜும் வந்துருச்சு. அதுக்கு கீழே இருக்கிறவர் இந்த திஸ்ஸை கால் பண்ணலை, அதனால் நம்ம வெல்கம் அவருக்கு கொடுக்கல. புரியுதா? அப்போது எக்ஸ்பிளிசிட் காலாக நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்டரையும் பண்ணலாம். எக்ஸ்பிளிசிட்னா நீங்களாகவே கால் பண்ணுறது. அப்போ நீங்களாகவே எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா கால் பண்ணலாம். இப்படி திஸ் ஆஃப்னு கொடுத்து அதே கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர்ஸை நீங்கள் கால் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, நான் இந்த இடத்துல திஸ் ஆஃப்ங்கிறத டெலீட் பண்ணிட்டேன். அப்படி டெலீட் பண்ணலைன்னா என்ன நடக்கும், உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லுங்களேன். இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணுறேன், இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள் என்னோடய டவுட் என்னங்கிறத சொல்கிறேன். மொபைல் 1 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஓகே. மொபைல் 1 ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கீங்க, ஓகே. இது கன்ஸ்ட்ரக்டர் 1 ஃபார் மொபைல் 1. மொபைல் 2 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இது கன்ஸ்ட்ரக்டர் 2. இது ரெண்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ முதல்ல மொபைல் 1 கால் பண்ணோடனே அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அது எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, அது மேலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, கரெக்டாக? மேலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு போனால் அது எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது, அது இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. திரும்ப இது எதை கால் பண்ணுது, திரும்ப இது இதை கால் பண்ணுது. அப்போது ப்ரோக்ராம் முடியவே முடியாமல் போயிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர், இதுலேருந்து அது, இதுலேருந்து அது, இதுலேருந்து அது, இப்படியே போயிட்டே இருக்கும்.
ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வந்துடும் ஒரு பீரியடில். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கன்னா என்னென்னு நம்ம இன்னும் பேசலை, அது பின்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருதா வரலையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு பண்ணணும். தேவையில்லாமல் இப்படி பண்ணி வச்சிடக்கூடாது. இப்படி பண்ணால் இது 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 இதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த சைக்கிள் நிற்கவே நிற்காது, கஷ்டமாக போயிடும். சரியா? அதனால தான் இங்கே இந்த திசை கூப்பிடலை நம்ம. சரி, அது ஒரு பக்கம் முடிஞ்சுது. இப்போ இந்த திசை கால் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த திஸ்ஸும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். ஏன் ஏன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறீங்க? நீங்கள் நார்மலாக ஒரு மெத்தடே கால் பண்ணிட வேண்டியதுதானே. கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதோட நோக்கமே என்ன? அந்த ஆப்ஜெக்டை வச்சு வேறு மெத்தடெல்லாம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக தானே கன்ஸ்ட்ரக்டர். அதனால் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறீங்கன்னா இதையும் இப்படி கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்தா எரர் காமிக்கும். ஏன் இது எரர் காமிக்குது அப்படிங்கிற பாயிண்ட் புரியுதா? எரர் கால் டு திஸ் மஸ்ட் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர். எரர் காமிக்குதுங்கிறது உங்களுக்கு புரியுது, ஏங்கிறது புரியுதா? இதுதான் என்னோடய கேள்வி. ஏன் பின்னாடி கொடுத்தா எரர் காமிக்குது, முன்னாடி கொடுத்தா எரர் காமிக்கல? ஓ, ஜாவாவில் அப்படி வச்சுருப்பாங்க போல், தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி நினச்சி பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை புரியுதா? புரியுது சார். புரியுது. புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. அப்போது கன்ஸ்ட்ரக்டர் கால், எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஷுட் பி த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ எனக்கு வேறு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போது திஸ்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த டெஸ்க்டாப் லேப்டாப்னு ப்ரோக்ராம் பண்ணேன், அதில் சூப்பரையும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போது சூப்பரையும் திஸ்ஸையும் சேர்த்து நான் கால் பண்ணவே முடியாதா? நான் கேட்குற க்வெஸ்டின் புரியுதா? இப்போது இந்த இடத்துல சூப்பர் ஆஃப் பிராண்டுன்னு கால் பண்ணுறீங்க. நான் இதுக்கு அடுத்த லைனில் திஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலாமா கூடாதா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த க்வெஸ்டின் புரியுதா? பழைய ப்ரோக்ராம்லேருந்து கேட்குறேன். பழைய ப்ரோக்ராம் முன்னாடி இருக்கா? இப்போ பாருங்களேன், இந்த ப்ரோக்ராம்லேருந்து கேட்குறேன். இதுக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, அதில் தானே கால் பண்ணுறீங்க. அப்படி கால் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த டெல் லேப்டாப்புக்கு, லேப் டூக்கு ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கரெக்டா? அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கீழே இருக்கிற ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. கீழே இருக்கிற ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரையா, சூப்பர் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. சூப்பர்னு கொடுத்தா, சூப்பர் ஆஃப்னு கொடுத்தா சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்படியே கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணலாமா? இந்த க்வெஸ்டின் புரியுதா? ஏன்னா இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அப்போ ட்ரை பண்ணுவோம். இப்படி கொடுப்போம், இப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுவோம். ஜாவா சி லேப்டாப் டாட் ஜாவா எரர் கால் டு திஸ் மஸ்ட் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆமாம், அதான் நம்ம தான் முன்னாடியே படிச்சிருக்கோமே. திஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கால் ஆகணும்னு. அதை போய் செகண்டாக கொடுத்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். அப்போ திஸ்ஸுங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணுவோம். ஆ, இதையும் தான் முதலே படிச்சிருக்கோமே. கால் டு சூப்பர் மஸ்ட் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதிலேருந்து தெரிகிறது என்ன? ஒரே கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பேரண்ட் கிளாஸ்க்கும் சைல்டு கிளாஸ்க்கும் சேர்ந்து வேறு வேறு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று திஸ்ஸை கால் பண்ணணும், இல்லை சூப்பரை கால் பண்ணணும். ஏன்? இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். அதனால் அதை மறந்துடாதீங்க. இவ்வளோ தான் திஸ் ஆஃப் சூப்பர் ஆஃப். நம்ம இது வரைக்கும் படித்தது திஸ்னால் என்ன, சூப்பர்னால் என்ன. சூப்பர்னால் என்னன்னு படித்தோமா? சூப்பர் டாட் தனியாக படித்தோமா? திஸ் படித்த மாதிரி படித்தோம். சரி, அப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது தான் திஸ் ஆஃப் சூப்பர் ஆஃப். இப்போ வாங்க இவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் போய் பார்ப்போம்.
இட் கேன் ஹேவ் லாஜிக்கல் இன்க்ளூடிங் சூப்பர் கால். சூப்பர் கால்க்கான லாஜிக்கை இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சூப்பர் வெர்சஸ் சூப்பர் ஆஃப். சூப்பருங்கிறது யூஸ்டு டு ரெஃபர் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆமாம், சூப்பருங்கிறது சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான். சூப்பர் ஆஃப் யூஸ்டு டு ரெஃபர் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஆமாவா? இப்போ நம்ம படித்ததை இவங்க எழுதியிருக்கிறதையும் கம்பேர் பண்ணி நமக்கு கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறோம். இவங்க ஏதோ ஒரு சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த அவங்க பண்ணியிருக்கிறதும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் மேட்ச் ஆகுதான், அவ்வளோதான். இப்போ காலிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டன் அட் எனி டைம். ஆமாம், சூப்பர்னு கூப்பிட்டு நீங்கள் அந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆஃப் மஸ்ட் பி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். இதை தான் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, இஃப் ஒன் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி இன்வோக் அ சூப்பர் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் பை யூஸிங் சூப்பர் கீவேர்ட் தென் நத்திங் ஹேப்பன்ஸ். ஹாவ் டு டிஸ்கஸ். நீங்கள் சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணி சூப்பர் கிளாஸில் உள்ள வேரியபிள் மெத்தடெல்லாம் கால் பண்ணலாம்ல. அப்படி உள்ள எந்த கோடுமே நீங்கள் டைப் பண்ணலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக சூப்பர் டாட்னு வச்சு நான் சூப்பர் கிளாஸ் மெத்தட் சூப்பர் கிளாஸ் வேரியபிளை கால் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதனால தான் நத்திங் ஹேப்பன்ஸ்னு போட்டிருக்காங்க. இஃப் அ கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி இன்வோக் அ சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் பை யூஸிங் சூப்பர். இதை தான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். தி ஜாவா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி இன்செர்ட்ஸ் அ கால் டு தி நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் தி சூப்பர் கிளாஸ். நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு சொல்லலைன்னா ஜாவா எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுச்சு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பவரான தான் லேப் டூ கால் பண்ணுச்சு நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாத வரைக்கும். ஞாபகம் இருக்குல்ல? அதை தான் இங்கே எழுதியிருக்கீங்க. சரியா? அடுத்தது, இட் இஸ் ஜென்ரலி யூஸ் டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபிக் வேரியபிள் ஆஃப் சூப்பர் கிளாஸ். ஆமாம், சூப்பர் கிளாஸில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டாட்டிக் இதில் அவங்க அதை மிஸ் பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சூப்பர் கிளாஸில் இருக்கிற எல்லா வேரியபிளையும் இல்லை, சூப்பர் கிளாஸில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான். ஸ்டாட்டிக் வேரியபிளை சூப்பர் கீவேர்டு வச்சு கால் பண்ண மாட்டோம், அதுக்கு கிளாஸ் நேம் வச்சு தான் கால் பண்ணணும். அதனால் அந்த பாயிண்ட்டே இதில் சேர்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சூப்பர் ஆஃப் கேன் கால் போத் பேராமெட்ரைஸ்ட் ஆஸ் வெல் அஸ் நான் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நீங்கள் சூப்பர் ஆஃப் வச்சு வெறுமனை ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா நான் பேராமெட்ரைஸ்ட் அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நீங்கள் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டராக கால் பண்ணுவோம், டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். நைஸ், நல்ல நல்ல டேபிள். ஓகே, எங்கே இவர் என்ன எழுதியிருக்காரு? ரெண்டையுமே ஒன்றாவே இருக்கு. எந்த இவங்களோட தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்குண்ணா. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் கம்பேரிசன் டேபிள் இங்கே வந்துடுவோம். நீங்கள் எழுதியிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் ஆஃப் எழுதியிருக்கீங்களா? இன்னும் சூப்பர் ஆஃப் எழுதலை. ஓகே, சாரி. இப்போ சூப்பர் வெர்சஸ் திஸ் கீவேர்ட். சூப்பர் கீவேர்ட் பாயிண்ட்ஸ் தி கரண்ட் ஆப்ஜெக்ட் இன் சூப்பர் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ். சூப்பர் யூஸ் ஃபார் சூப்பர் கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸா? இது எங்கெங்கே இருக்கு? ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிங்களா, ட்ரை பண்ணிங்களா? இல்லை சார். இது உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டா இல்லை ஏதோ சைட்டில் பார்த்தீங்களா? மேலே ஃபஸ்ட் ரோல் நான் நீங்கள் கிளாஸை வச்சு போய் எழுதிட்டேன். செகண்ட் ரோல் வந்து நெட்டில் பார்க்கணும். நெட்டில் இருக்கா? இங்கே இருக்கு. ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுதா பார்ப்போம். உங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் யூஸ் ஃபார் கரண்ட் கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஸ்டாட்டிக் வேரியபிளையும் சேர்த்து போட்டிருக்கார். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. மொபைல் ஷாப் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். மொபைல் ஷாப்பில் கரெக்டு தான், ஸ்டாட்டிக் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும் தான். ஏன் முடியும்னா, ஏன் முடியுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா பொதுவாகவே ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டு தானே? பொதுவாகவே
ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் அவங்க போட்டிருக்கிற பாயிண்ட் கரெக்டு தான், நான் தான் அதில் மாற்றி சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தின பாயிண்ட்டில். நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது புரியுதா? நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டீங்க, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம், இந்த மொபைல் ஷாப்புக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம், எல்கேஜி அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அப்படி பேர் வச்சுக்கிட்டோன்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை இல்லை ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டை நீங்கள் தான் ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறத திஸ் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் அதை ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து பண்ண முடியாது, அவ்வளோதான். நான் அப்படி மாற்றிக்கோங்க, அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான், நான் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் எந்த பாயிண்ட்டில் டிஃபர் ஆகிறேன் அப்படின்னா, எல்லா ஏரியாவிலேருந்தும் இப்போ நான் திஸ் டாட் அப்படின்னு மேலே இருக்கிறத கால் பண்ண முடியாது, மேலே இருக்கிற இந்த நேம் அப்படிங்கிறத கால் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஸ்டாட்டிக் பிளாக்குக்குள்ளே என்னால் திஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? அதே சமயம் நான் ஒரு நான் ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்தோ இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்தோ இந்த திஸ் டாட் நேம் என்னங்கிறத என்னால் பார்க்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்கிறேன். அப்போது இந்த பாயிண்ட்டில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக எழுதிக்கோங்க. சூப்பர் இஸ் யூஸ் ஃபார் சூப்பர் கிளாஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுல, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஆர் நான் ஸ்டாட்டிக் பிளாக். அதே மாதிரி கரண்ட் கிளாஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் வேரியபிளை திஸ்ங்கிற கீவேர்டு எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இல்லை நான் ஸ்டாட்டிக் பிளாக்லேருந்து எடுக்க முடியும், ஸ்டாட்டிக்லேருந்து எடுக்க முடியாது. இது புரியுதா? ஓகே சார். இன்னொரு டவுட்டு, நான் இன்னொரு பிளாக் இன்ஹெரிட்டன்ஸ் போட்டிருக்கேன். இதுவா? இன்ஹெரிட்டன்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ டிரைவ்ட் கிளாஸ் டு இன்ஹெரிட் த பேசிக் மெத்தட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஃப்ரம் அ சூப்பர் கிளாஸ். ஓகே, பேசிக்கலி ஜாவா ஒன்லி யூசஸ் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் அ சப் கிளாஸ். அதாவது எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு கொடுக்குறோம்ல, இந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, கரெக்டு தான், நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓ, பொதுவாக என்ன சொல்லிட்டோம், எக்ஸ்டென்ஸ் கொடுத்து பேரண்ட் கிளாஸ் நேமை இங்கே கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இவங்க என்ன பாயிண்ட்டுக்கு வராங்கன்னா, ஒரு குழந்தை சைல்டு, அப்போ குழந்தைன்னா அப்பாவும் இருப்பார் அம்மாவும் இருப்பாங்க, இப்படி ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல. அப்போ நான் வந்து சைல்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் எப்படி சைல்டு எக்ஸ்டென்ஸ் மதர்னு மட்டும் கொடுக்கக்கூடாது, இல்லை சைல்டு எக்ஸ்டென்ஸ் ஃபாதர்னு மட்டும் கொடுக்கக்கூடாது, இது தப்பு தானே? அப்பா அம்மா ரெண்டு பேரில், அப்போ ஃபாதர் மதர் ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைக்கு. அப்போ எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் நான் ரெண்டு கிளாஸ் நேம் தானே கொடுக்கணும், இதானே கரெக்ட்? ஆனால் ஜாவா இதை சப்போர்ட் பண்ணார், அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. ஜாவா யூஸஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் அ சப் கிளாஸ் கேனாட் எக்ஸ்டெண்ட் மோர் சூப்பர் கிளாஸ், அதாவது மோர் தேன் ஒன் சூப்பர் கிளாஸ். சன் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஃபாதர்னால் எழுத முடியும், சன் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஃபாதர் கமா மதர்னு எழுத முடியாது. அப்போ ஏன் அப்படி? லாஜிக்கலாக இதான் கரெக்ட், ஆனால் லாஜிக்கலாக இப்படி ஜாவாவில் இதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஏன் இந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா, டைனமிக் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னது? ஃபாதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகே, ஃபாதர் கிளாஸில் ஃபாதரும் ஒரு வேலைக்கு போகிறாரு, அப்பா டூ ஒர்க் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. இப்போ டூ ஒர்க்னா அப்பா ஏதோ ஒரு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோமே, அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன். அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் டூ ஒர்க் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, சரியா? அம்மா ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ நம்ம சைல்டு எக்ஸ்டென்ஸ் ஃபாதர் கமா மதர் கொடுத்துட்டோம்,
சைல்டு எக்ஸ்டென்ஸ் ஃபாதரையும் கொடுத்துட்டோம் மதரையும் கொடுத்துட்டோம். இப்போ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா சைல்டு ஆப்ஜெக்டை வச்சு சைல்டு ஆப்ஜெக்ட் சிஹெச்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. டாட் டூ ஒர்க்குன்னு கொடுத்தா எந்த மெத்தட் கால் ஆகும்? டூ ஒர்க்கா, அதாவது டாக்டரா ஆஃபீஸரா? இந்த கன்ஃபியூஷன் இருக்குது கரெக்டாக. இதை தான் டைமண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது யூ ஆர் இன்னெரிட்டட் ஃப்ரம் மோர் தேன் ஒன் கிளாஸ், இவர்கிட்டருந்து வரீங்க இவர்கிட்டருந்து வரீங்க, இங்கேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இது இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏதோ ஒரு இவங்க ரெண்டு பேரும் சாமிகிட்டேருந்து வராங்க, கடவுள் தான் இவங்கள படைச்சாருன்னு வச்சுக்கலாம் சரியா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சோர்ஸ்லேருந்து வராங்க, இவர் ஃபாதர் இவர் மதர் சரி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே வராங்க, இவர்கிட்ட ஒரு நேச்சர் இருக்குது இவர்கிட்ட ஒரு நேச்சர் இருக்குது, ரெண்டும் டிஃபர் ஆகுது, ஒன்றா இல்லை. அப்போது சைல்டுக்கு அந்த கஷ்டம் இருக்கும், அப்பா ஒன்று சொல்ல அம்மா இன்னொன்று சொல்ல, சைல்டுக்கு இந்த கஷ்டம் இருக்கும்ல எதை ஃபாலோ பண்ணுறது. அப்பா ஒன்று படிக்க சொல்கிறாரு அம்மா ஒன்று படிக்க சொல்கிறாங்க, அதுவே நமக்கு ப்ரெஷர் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிடையாதுப்பா யாராவது ஒருத்தர் சொல்கிறது தான், ஒன்று ஃபாதர் சொல்லுங்கள் இல்லை மதர் சொல்லுங்கள், எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பிரச்சனையை சால்வ் பண்ணிடும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கங்கிறது பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். ஆனால் சொல்யூஷன் நல்ல சொல்யூஷனாக இருக்காது. இல்லையே இதில் நீங்கள் ஃபாதர் பேச்சை கேட்டால் மதருக்கு கஷ்டமாக இருக்கும், மதர் பேச்சை கேட்டால் ஃபாதருக்கு கஷ்டமாக இருக்குமே, அப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லையேங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருக்குமே அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்குது. அதுக்கு தான் இன்டர்ஃபேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரியான சினாரியோஸை எப்படி ஜாவா ஹேண்டில் பண்ணுதுன்னா, த்ரூ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதான் நீங்கள் அடுத்து எழுதியிருக்கீங்க, எ ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் வேர் எ கிளாஸ் கேன் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் பேரண்ட். ஒரு மல்டிபிள் கிராண்ட் டாட்டர் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் டாட்டர், டாட்டர் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் மதர், வந்து இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை, இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் இதே தான், எ கிளாஸ் கேன் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் பேரண்ட் கிளாஸ், அதுக்கடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு எழுதியிருக்கணும். இதை மாற்றிக்கோங்க, இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை சரியா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏதோ டைப்போ அது ஏதாவது எழுதியிருக்கீங்களா? இல்லை, அதை அடுத்து மேலே அங்கேயே ஹைபிரிட்ல வந்து அதே தான் பண்றோம், ப்ளூ ப்ளூ அண்ட் எல்லோ சேர்த்து கிரீன் எடுக்கறோம்ல சார். ஆமா, இதான் டைமண்ட் ப்ராப்ளம் சொல்றேன், இதான் டைமண்ட் ப்ராப்ளம். ஆமா, இந்த டயகிராம் போட்டுருக்கீங்கல்ல இதான் டைமண்ட் ப்ராப்ளம் சரியா. இந்த டைமண்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க, இப்போ கிரீன் வந்து இப்போ கிரீன்ல நம்ம எதை அசஸ் பண்ணாலும் மோஸ்டா இப்போ சொல்றாங்க அங்கே தான் பிரச்சனை. அப்போ அதை அதை தான் டைமண்ட் ஓவர் ரைடிங்கில் தான் ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம், ஓவர் ரைடிங்கில் தான் ப்ராப்ளம் கரெக்ட். இதை பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க, அவங்க வேறு அப்ரோச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ சில பேர் வீட்டில் அப்பா பேச்சு தான் எடுபடும், சில பேர் வீட்டில் அம்மா பேச்சு தான் எடுபடும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பேச்சு தான் எடுபடும்னா அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ ப்ரையாரிட்டியாக இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஸ்க்கு பதிலாக பைத்தானில் இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுப்பாங்க, இது சைல்டு கிளாஸ் இது பேரண்ட் கிளாஸ். ஃபாதர்ட்டையும் மதர்ட்டையும் ஒரே நேச்சர் இருக்குது, யாரோட நேச்சர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? முதல்ல ஃபாதர் பேரை எழுதுனீங்கன்னா ஃபாதர், மதர் பேரை எழுதுனீங்கன்னா மதர். இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் வந்து டிசிஷன்லாம் எடுப்பாங்க, அவங்க தான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கன்வின்ஸ் ஆவார். ஓகே, ஃபஸ்ட்டு மதர்னு எழுதிக்கோங்க, ஃபாதர்னு எழுதிக்கோங்க. இது பைத்தானோட அப்ரோச். அதனால் பைத்தானில் என்னென்னா இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்டே கிடையாது, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று பைத்தானில் கிடையவே கிடையாது. ஜாவாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே அது பியூட்டியாக இருக்கும், இங்கே இது பியூட்டியாக இருக்கும். இவங்களும் நல்லா யோசிச்சிருப்பாங்க இன்டர்ஃபேஸ் மூலமாக இதை எப்படி கொண்டு வரலாம்னு, அவங்களும் இன்டர்ஃபேஸே நமக்கு தேவையில்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும் படிக்கிறது. நீங்கள் பேரலலாக ரெண்டையுமே கம்பைண்டாக பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள்.
ஃப்ரீ, அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவ்வளோதான், வேறு வேறு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி. சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? வேற ஏதாவது இதுல क्वेश्चंस ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, இந்த ஸ்டேட்மென்ட் சைல்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் ரெண்டு கிளாஸே நம்ம பண்ணவே முடியாது சார். பாசிபிலிட்டி கிடையாது. பாசிபிலிட்டி எரர் காமிக்கும். இப்பவே இதுலயே பண்ணுவோம். லேப்டாப் எக்ஸ்டெண்ட்ஸ் டெஸ்க்டாப் கொடுத்துறோம். கமா மொபைல் ஷாப் னு கொடுப்போம். ஜாவால பாசிபிலிட்டி இல்ல. எக்ஸ்டெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான். ஓகே. ஏரா தோ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்டென்ஸ் டெஸ்க்டாப்லேயே கமாலே எரர் காமிச்சிருச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பிராக் ஒரு பிரேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று யார் கமா போட சொன்னான்னு கேட்குது. பிரேஸ் எக்ஸ்பெக்ட், அதனால ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான். வேறு என்னென்ன இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக இன்னெரிட்டன்ஸில் இருக்கிற திஸ் ஆஃப் சூப்பர் ஆஃப் திஸ் ஆஃப் சூப்பர் ஆஃப் தான். இது உண்மையிலேயே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன் தான். யாருக்காவது இதில் சின்ன கஷ்டத்தை ஃபீல் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஹெல்ப், பழைய இன்னெரிட்டன்ஸ் கிளாஸ் திஸ் சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஒரு வேளை யாருக்காவது சின்னதாக ஏதாவது நெரிடல் இருந்தால் கூட. சரியா? சரி, வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது இதில்? சார், ஹைப்ரிட் இன்னெரிட்டன்ஸில் வந்து இந்த ரெண்டு இப்போ டெஸ்க்டாப் கமா மொபைல் ஷாப்னு போட்டிங்களே, ஆமாம், அங்கே எக்ஸ்டென்ஸ் பதிலாக இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ட்டு போட்டு கூட போடுறாங்க. ஆமாம், அதான் இன்டர்ஃபேஸ். அந்த அது அந்த இன்டர்ஃபேஸை நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. நம்ம இன்னும் ப்ரொடெக்டட் டிஸ்கஸ் பண்ணலை, இன்டர்ஃபேஸ் டிஸ்கஸ் பண்ணலை, அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த செஷன்லேயே இன்டர்ஃபேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று இதில் சிங்கிள் டன் ட்ராப் பண்ணிட்டோம். அந்த யூசர் டிஃபைன் டேட்டா பேஸ் டேட்டா டைப் ட்ராப் பண்ண, அதுவும் அதுவும் சிங்கிள் டன். என்ன சொல்கிறீங்க? யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ட்ரை பண்ணணும் சார். இருக்காங்க